அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமா கிச்சன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்படின்னா குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வேர்க்கடலை இதை வச்சு தாங்க சூப்பரான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கும் சரி வேர்க்கடலையும் சரி யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதை வச்சு நம்ம எப்படி குருமா பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயில் பண்ண பொட்டேட்டோ 2 நான் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் பாயில் தான் பண்ணியிருக்கேன். 2 ஆனியன் அதை நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். கிரைண்ட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 3 மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தயிர், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணி இப்போ வெங்காயத்துக்கு தேவையான உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாயில் பண்ண பொட்டேட்டோ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலே வந்து பசியை போக்கக்கூடியது, எல்லாருக்கும் நல்ல ஒரு செரிமானம் செய்யக்கூடிய ஒன்றா இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, வைட்டமின் சி அப்படின்ட்டு நிறையவே இருக்குது. இந்த நார்ச்சத்து வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் படிவதை தடுக்குது. இப்போ நம்ம வேர்க்கடலை, பாயில் பண்ண வேர்க்கடலை அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையுமே அதிக அளவு சத்து இருக்குங்க. என்னெல்லாம் போலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு அப்படி நிறைய சத்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வேர்க்கடலையை வந்து பெண்கள் வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம். அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு வர்ற எலும்பு துளைன்னு ஒரு நோய் அது வந்து வராது. அப்புறம் உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வேர்க்கடலையை வந்து அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிடலாம். பொதுவாக அந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி அப்படி அந்த பருப்பில் தான் வந்து அதிகமாக சத்து இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, வேர்க்கடலை தாங்க அதை விட பல மடங்கு சத்து இருக்குது. நம்ம அதிகமாக அதை வந்து உணவில் எடுத்துக்கிட்டு வந்தால் ரொம்பவே நல்லது. சரி, இப்போ நம்ம வந்து சீஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான குருமா, உருளைக்கிழங்கு வேர்க்கடலை போட்ட குருமா நான் சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிட்டு. இந்த குருமாவை சப்பாத்தி, புரோட்டா, அப்புறம் ஆப்பம் அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேங்க, குட்டிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ. Thank you for watching.